பக்தி கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது மிதுன ராசிக்கான கோச்சார ரீதியான ஆடி மாத பலன்கள். நாம் முன்பே அறிந்த போல வருட கிரகங்களான குரு ராகுவோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 11 வீடான மேஷத்தில் இருக்கிறார். சனியானவர் உங்களுக்கு 9 வீடான கும்பத்தில் இருக்கிறார். மற்றபடி மாதத்தோறும் மூமெண்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறார். உங்கள் ராசியில் புதனோடு வீட்டில் சூரியன் இருப்பது என்றது வந்து ஒரு யோகமான ஒரு விஷயம். ஏனென்றால் உங்கள் புத்தி கூர்மை இந்த மாதத்தில் மிகவும் அதிகமாக காணப்படும். எந்த ஒரு முடிவெடுப்பதாயினும் நீங்கள் இந்த மாதத்தில் மிகவும் ஆழ்ந்து யோசித்து பின்பு முடிவெடுப்பீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையே உங்களுக்கு கோச்சார ரீதியாக புத்தி கூர்மைக்கான காலகட்டமாக இது அமைகிறது. ராசிநாதரான உங்கள் புதனானவர் உங்கள் வீட்டுக்கு 2 வீடான கடகத்தில் இருக்கிறார். இந்த விதத்தில் தான் சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தில் அவ்வப்பொழுது தாமதங்கள், வர வேண்டிய பண வரவில் சிறு தாமதங்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் புதன்கிழமையில் நீங்கள் புத பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அல்லையெங்கில் நீங்கள் புதன் பகவானுக்கு பதிலாக பெருமாளை துளசி மாலையிட்டு புதன்கிழமைகளில் வழிபட்டு வந்தாலும் இந்த தாமதங்கள் தடைகள் போன்றவற்றுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சூரிய வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரனானவர் உங்களுக்கு 12 மற்றும் 5 அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியானவர். 3 இடத்தில் வருவதினால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மனை தரிசித்து வருவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் அம்மன் தரிசனம் செய்தாலும் அது சிறப்பாகவே அமையும். உங்களால் பெருமாள் கோயிலுக்கு போக முடியும் என்றால் நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் போது அங்கே பெருமாள் பள்ளிக்கொண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை கண்டு, அந்த ஸ்ரீதேவி பூதேவி இருக்கக்கூடிய பெருமாளை கண்டு நீங்கள் துளசி மாலை இட்டு வழிபட்டு வந்தாலும் இந்த சுக்கிர செவ்வாய் சேர்க்கையானது சூரியன் வீட்டில் இருக்கக்கூடியதற்கு விசேஷமான பலன்கள் உண்டு. ஏனெனில் சூரியனானவர் உங்களுக்கு பூர்வீகத்தையும் குறிப்பிடுகிறார். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் துளசி மாலையிட்டு வழிபட்டு வந்தால் மிகவும் சிறந்ததாக அமையும். அது மட்டுமின்றி நீங்கள் நான் கூறியது போல வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் அங்கு அம்பிகையை தரிசனம் செய்து வந்தாலும் மிகவும் சிறப்பானதாக அமையும். இந்த மாதத்தில் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையும். உங்களுக்கு புதிதாக ஏதேனும் தொழில் துவங்கும் எண்ணம் இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குவது மிகவும் நல்லதாக அமையும். தகப்பன் செய்த தொழிலை நீங்கள் எடுத்து இனி நடத்த வேண்டும் என்று இருந்தாலும் இது நல்ல காலகட்டம். உங்கள் தந்தைக்கு பாட்டன், பாட்டனுக்கு பூட்டன் போன்று வழி வழியாக ஒரு தொழில் வந்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் தலைமையில் இனி எடுத்து நடத்த வேண்டும் என்று இருந்தாலும் இந்த மாதத்தில் அதை நீங்கள் துவங்கினாலும் மிகவும் நன்மை ஆகவே அமையும். உங்களுக்கான பரிகாரங்கள் நான் ஏற்கனவே கூறியது போல புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அம்மன் கோயிலுக்கும் சென்று வருவதே பரிகாரமாக அமையும். படிக்கும் குழந்தைகள் இந்த மாதத்தில் நன்றாகவே படிப்பார்கள். முன்பு இருந்த மந்தத்தன்மை விலகி இப்பொழுது நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்லாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான ஆடி மாதத்திற்கான மிதுன ராசிக்கால பலன்களை கண்டோம். உங்களது சுய ஜாதகத்தை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும் என்று நினைத்தீர்களானால் கீழ்கண்ட எண்ணான 9176999928 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு எனது அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் உங்கள் சுயஜாதகத்திற்கான பரிகாரம் மற்றும் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம்.